ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு நல்ல காரக்குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணோம்னா உடம்புக்கு நிறையவே ஹெல்தி. கண்டிப்பா டயபெட்டிக்ஸ்காரங்க பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்க கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கலாம். இதுல நிறைய விட்டமின் பி அண்ட் சி இருக்கு, ஹை ஃபைபர். ஸோ கண்டிப்பா ரெக்கமெண்டட் ஃபார் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்னு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல நல்ல ஹெல்தி ரெசிபி ஷேர் பண்ணலாம் எவ்ரிடே. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு நல்ல காரக்குழம்பு ரெசிபி சக்கரவள்ளி கிழங்க வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம். வெந்தயம் பொரியட்டும், பட் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் ஸ்லைட்லி பொரிஞ்சாதான் அதோட மனம் வரும் அந்த குழம்புல. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க இல்ல உடைச்சு போட்டுக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இந்த குழம்பு நிறைய டேஸ்டியா இருக்கும். பொதுவாக ஹோட்டல் காரக்குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது ரீசன் சின்ன வெங்காயம் சேர்க்கறது. ஸோ முடிஞ்சால் அதை சேருங்க. இப்படி இல்லைன்னா நார்மலாக வெங்காயம் போட்டுக்கலாம். தென் தக்காளி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, ஸ்பைஸ் பவுடர் உங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, பிகாஸ் நிறைய பேருக்கு கொஞ்சமாக காரம் பிடிக்கும், நிறைய பேருக்கு கம்மியாக காரம் பிடிக்கும். ஸோ மிளகாய் பொடி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் இதுதான் 3 இம்பார்ட்டண்ட் பொடிங்க, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் தூள் பொடி. அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது பார்க்க அழகாக இருக்கும் குழம்புக்கு. அது அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திக்காக கரைச்சி வச்ச புளி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1 சின்ன துண்டு வெல்லம், இவ்வளோதாங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புளி நம்ம போட்டிருக்க புளி அது பாதி அளவு வரணும். அந்த குழம்பு எவ்வளோ புளித்தண்ணி ஊற்றிருக்கோமோ அது பாதி அளவு சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். அது மட்டும் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சு போடலை, டைரெக்டாக சேர்த்துருக்கோம். அதனால சக்கரவள்ளி கிழங்கு வேகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்படி அந்த கொதிக்கிற டைமில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக வெந்துடும். அதனால டைரெக்டாக சேருங்க. வேக வச்சு போட்டிங்கன்னா தப்பில்லை, பட் ஆனால் அது சிலப்போ குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி டைரெக்டாக பச்சையாக போடுங்க, கண்டிப்பாக அது நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம புளி நல்லா கொதிக்க விட போகிறோம், அது பாதியாக சுண்டுற அளவுக்கு அந்த டைமிங் போதுமானது இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேகத்துக்கு. கொதிக்க விடுங்க. இப்படி ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் உங்களுக்கு இது நல்லா சுருண்டு வரும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க இதோட கன்சிஸ்டன்சி. பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சமாவது கிரேவி வரணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ், இந்த புளிப்பில் இருக்கிற டேங்கினஸ், கொஞ்சம் போட்டிருக்க நம்ம காரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு இந்த குழம்புக்கு ஒரு நல்ல சுவை கொடுக்கும். ரைஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ்ங்க இது. இது கூட ஒரு நல்ல கூட்டோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் வேற ஒரு நல்ல ரெசிபியோடு திருப்பி பார்க்கலாம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்கள் மக்களை போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன் டு லத்தூஸ் கிச்சன். திருப்பி பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு.